ஆக வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாள் கனவாக எண்ணி அதற்கான மதிப்பெண்ணையும் பெற்று இன்று நீட் எனும் ஒரு கொடிய அரக்கனால் தூக்கிலே தொங்கிய தூக்கிலே இடப்பட்ட என்னுடைய சகோதரி அனிதா அவர்களுக்கு இந்த மானங்கட்ட மத்திய அரசும் எத்தனை எம்எல்ஏக்கள் தன் வசம் உள்ளது என்று விரலை விட்டு எண்ணிக்கொண்டிருக்கும் எடப்பாடி அரசும் என்ன பதில் சொல்ல போகிறது? ஊழல்வாதிகள் வந்து நேற்று அனிதா அவர்கள் இறந்த பிறகு ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு ஒரு கோலை, இந்த பொண்ணெல்லாம் டாக்டர் ஆகத்தையே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மனசாட்சி தொட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், உன்னுடைய சகோதரியோ உன்னுடைய அக்கா தங்கையோ யாராவது இந்த மாதிரி நேற்று தற்கொலை பண்ணிட்டு இருந்தா நீ இந்த மாதிரி பதிவு பண்ணுவியா? இந்த மாதிரி பதிவு பண்ணி நீ கேலி பண்ணி நக்கல் பண்ணி நீ சிரிப்பியா? எங்களை மாதிரி ஏழை பெண்கள் வந்து மருத்துவராக வரவே கூடாதா? என்னைக்குமே தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டுட்டே இருக்கணும், நீங்கள் கீழே போட்டு மெரிச்சிட்டே இருப்பீங்க, நீ பூணூல் போட்டவ மட்டும்தான் டாக்டர் ஆனோட்டே தான் சட்டம் இருக்காயா? இந்த 1160 மதிப்பெண்கள் எடுத்த இந்த அனிதா அவர்களாலே இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியவில்லை என்றால் இந்த நீட் தேர்வை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த மத்திய அரசும் மாநில அரசும் தவறிவிட்டது என்பது தானே பொருள். அதாவது ஒரு 1170 மதிப்பெண் எடுத்த ஒரு பொண்ணால் வந்து நீட் தேர்வில் பாஸ் பண்ண முடியல. நீங்கள் ஒரு சட்டத்தை மட்டும் கொண்டு வரதுக்கு தெரியுது, அந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு தெரியல. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே ஒரு சிறந்த மருத்துவராக முடியும் என்றால் இதற்கு முன்பு நீட் தேர்வு எழுதாமல் மருத்துவராக பணிபுரியவர்கள் எல்லாம் ஒரு தெளிவான ஒரு சிறந்த மருத்துவர்கள் இல்லையா? அவர்கள் எல்லாம் மருத்துவம் செய்வதற்கு தகுதியானவர்கள் இல்லையா?